இது பேட் டெட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 7, கொஞ்சம் கஷ்டமான சம். ஜர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் லெட்ஜர் முதல்ல காமிச்சிடுறேன். சில சமயம் லெட்ஜர்லேயும் ஜர்னல் போடுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் போட்டுடலாம். பேட் டெட்ஸ் தெரியும், ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரொவிஷன் தெரியும் 2000, சண்டே டேட்டாஸ் பேலன்ஸ் 1,04,000. ஓகே, ஃபஸ்ட் என்ட்ரி அடிஷ்னல் பேட் டெட்ஸ் போட சொல்கிறாங்க. அப்போ பேட் டெட்ஸ் அக்கௌண்டட்டா டு சண்டே டேட்டாஸ் போட்டுடணும். ஸோ அதான் ஃபஸ்ட் என்ட்ரி. பிஎன்எல்ல டெபிட் டேட்டாஸ்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். ரெண்டாவது க்ளோசிங் ப்ரொவிஷன் 5% அப்படிங்கிறாங்க ஆன் டேட்டாஸ். ஸோ ஆஃப்டர் பேட் டெட்ஸ் 1,00,000 இருக்குது, அதில் 5% 5,000. ஸோ இதுவும் டெபிட் பிஎன்எல் கிரெடிட் ப்ரொவிஷன் இதுவும் போட்டாச்சு. ஓகே, இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 5,000 போட்டுடணும் டு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இந்த செகண்ட் என்ட்ரியை இங்கே போடணும், அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் பிஎன்எல் டு ப்ரொவிஷன் அக்கௌண்ட். ஓகேயா, ஸோ அதுதான் இந்த டூ ரெண்டு இடத்துலையும் ரெண்டு சைட்லேயும் வருது. ஸோ மிச்சம் இருக்கிறதப்ப இந்த 2,000 எக்ஸஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இதை ரிவர்ஸ் பண்ணிடணும். இதை பிஎன்எல்ல லெஸ் பண்ணிட்டேன்னா பிஎன்எல் 12,000 ருபீஸ் வரும், பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் பேட் டெட்ஸ் டேலி ஆகிடும், டெட்டாஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 95,000.